ஹாய் செலோடிஸ், வெல்கம் பேக் டு எம்ஆர்கே 143 எம்ஆர்ஸ். ஓகே செலோடிஸ், இந்த வீடியோ என்னடா பார்க்க போறோம்ட்டு, என்னடா திரும்பியும் ஒரு ஏதோ டோர்னமெண்ட் அப்படிலாம் போட்டிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை காய்ஸ், ஒரு நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன டோர்னமெண்ட் வைக்கிறோம். கிளாசிக் ஸ்குவாட் டோர்னமெண்ட் தான், ஓகே ஃப்ரீ என்ட்ரி தான். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணால் லைக் பண்ணி பாருங்கள் செலோடிஸ். ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் மணி ஆட்லனா அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. டபுள் மீனிங்கில் பேச நினைக்காதீங்க. ஓகே காய்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இந்த இலைப்பாஸ் வந்து எப்படியோ ஒரு வழியாக கம்மி டைமண்ட், 500 டைமண்ட்லேருந்து 200 டைமண்டுக்கு கொடுத்துருக்கானுங்க. அதை கம்மியாக வச்சு ஏதோ போட்டுட்டோம், ஓரளவுக்கு பரவாயில்ல. 200 டைமண்டுக்கு ஒர்த்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல. 500 டைமண்ட் கொடுக்கறதோட 200 டைமண்ட் கொடுக்குறது ரொம்ப இது. ஓகே செல்குடிஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஹேஷ்டாக் ஆன்ற லைக் செல்குடிஸ். கமான் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஸ்ட்டு மிஸ்ட்ரி ஷாப் எங்கே, அதுவில் தான் நமக்கு கம்மியான டைமண்ட்ஸ் லேப் வச்சுறானுங்க. காய்ஸ், எனக்கு என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இதில் எல்லாருக்கும் வந்து 80, 91, 81 தான் கேள்விப்பட்டேன். எனக்கு மட்டும் கருமாந்திர பிடிச்சது 56. நான் வச்சு என்ன பண்ணுறது, பரவாயில்ல. ஓகே, 219 டைமண்டே போதும் சாமி கொடுத்தது. அது மட்டும் இந்த ஈவெண்ட்டில் இந்த இலைப்பாஸ் தவிர எதுவுமே எடுக்க மாட்டேன். நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு இலைப்பாஸ் மட்டும்தான் 219 டைமண்டு. ஐயோ அப்படின்னு நினச்சி பார்த்தா, 500 டைமண்ட் இருக்க வேண்டிய இடத்துல 219 டைமண்ட் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இலைப்பாசை வாங்கி போட்டுற வேண்டியதான். என்னடா இது, எது எதோ அன்லாக்டு அப்படி இப்படி காமிச்சது, போய் பார்த்தா பரவப்பேட்டை காமிக்கிறீங்க அப்படின்னு நினச்சேன். ஓகே, அது ஏற்கனவே வந்து கிளைம் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு போல். காய்ஸ், இந்த டோர்னமெண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, வந்து நம்ம MRK 140 கேம்ஸும் டெத் ஃப்ரீ கேமிங்கும் சேர்ந்து நடத்துகிற டோர்னமெண்ட் தான் இது. டெத் ஃப்ரீ கேமிங் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா, அவருக்கு ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு நம்ம சார்பில் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். அவர் வந்து கேட்டிருந்தாரு, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அதுமாரி ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எப்பயுமே ஏற்கனவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணாம் செல்குடிஸ். ஓகே, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க, அந்த இது வேணாம். நியூவாக சப்ஸ்கிரைபர் 5 கொண்டு வரணும். ஓகேவா, நம்ம சேனலில் நியூ சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்த 5 ஸ்க்ரீன்ஷாட்டு. அடுத்தது அந்த டெத் ஃப்ரீ கேமிங் இந்த பேனரில் அந்த நம்பர் இருக்கும், நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாரு, அவர் அந்த சேனல் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவார். ஓகேவா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவர் சொல்லுவார். மறக்காமல் அந்த ஸ்குவாட்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க நண்பா. ஓகே, முழுக்க முழுக்க ஃப்ரீ என்ட்ரி மட்டுமே பண்ண வேண்டியது. இதில் 5 ஸ்க்ரீன்ஷாட், அதில் 5 ஸ்க்ரீன்ஷாட். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் பண்ணடுத்து நியூ சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் தான் வேணும். ஓகேவா, நீங்கள் ஏற்கனவே பண்ணதை அமைச்சிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா, ஓகே அதுவும் நல்லது தான், ஏன்னா நம்ம சேனலுக்கு நியூவாக ஃபேமிலி வந்து ஆட் பண்ணால் அது நமக்கும் நல்லது தான். ஓகே, அதோட ப்ரைஸ் மணி எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லக்கூடிய, நம்ம வந்து இந்த கிளாஸ் கோட் டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே நம்ம பிக் டோர்னமெண்ட் சொல்லியிருந்தோம், அது நம்ம சேனலில் வைக்கிறது உண்டு. ஓகேவா, இது வந்து அவருக்கு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஹெல்ப் தான் பண்ணுறோம். ஓகேவா, அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நம்மளை நம்பி வந்தாங்களா எம்ஆர்கே ஃபேமிலி எப்பவுமே கைவிடாது, அது உங்களுக்கே தெரியும். இன்னொரு விஷயம் ஏதோ சொன்னேன்ச்சுன்னே, ஐயோ மந்திட்டுனே. ஓகே சார், கூட இப்போ எல்லாருமே உண்மையாலுமே காலேஜ் ஸ்கூல்லாம் திறந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி செம ஹாப்பியாக இருக்கீங்க. உண்மையில நல்ல விஷயந்தான். ஓகேவா, செம ஹாப்பியாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. நிறைய ஹோம் ஒர்க்கு டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க, அது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான். ஓகேவா, ஜாலியாக படித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா, காலேஜ் போனீங்கன்னா படிச்சுருங்க, உங்களோட ஹோம் ஒர்க் பிடிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரீ ஃபயர் எப்பயுமே முக்கியம் கிடையாது, ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டடி தான். ஓகேவா, ஸ்டடியை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துங்க. இந்த இலைப்பாஸ்லாம் போட்டாச்சு, ஒன்றா கிளைம் பண்ணுறோம், எல்லாத்தையுமே தந்துட்டு இருக்கானுங்க. இதுதான் தாங்கடா, பரவாயில்ல. 219 டைமண்ட் இவ்வளோ பொருள் தரீங்க, உண்மையாலுமே நல்ல விஷயந்தான் சொல்லிட்டு நிறைய பேர் காய்ச்சி. உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எனக்கு வந்தது தண்டக்கர்மாந்திரமாக 56 வந்தது நினைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 90, 80 தான் வந்திருக்கும். ஓகேவா, அந்த பேனரோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே அவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஓகேவா, டெத் ஃப்ரீ கேமிங் தான். ஓகேவா, எம்ஆர்கே விசஸ் டெத் ஃப்ரீ கேமிங். ஓகே, நோ ஹேக்கு, நோ டீம், நோ பிசி. ஏன்னா பிசி பிளேயர் ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து 2GB RAM 3GB RAM மொபைல் தான் விளாட்றீங்க. ஏதாவது ஒரு ஆள் தான் பிசி பிளேயர், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஓகேவா, அவர் வந்து இப்போ 2GB RAM மொபைல்னா ஒரு கில்லு அடித்தாலே அது பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, சரி அடுத்து நோ லான்ச்சர். ஓ பைசா போடு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தா 500, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தா 300, அடுத்தது தேர்ட் ப்ரைஸ் பார்த்தா 200. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, லைவில் எந்த டீமுக்கு சப்போர்ட் தரீங்களோ அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது, காத்திருங்கள். என்ட்ரி முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் நண்பா. ஓகேவா, 24-30 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே எப்படியா உங்கள் ஸ்குவாட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க
செலவுடையே சொக்கியோ. உங்களால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே என்ட்ரி ஃப்ரீ வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஓகேவா, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே அவர் வந்து உங்களுக்கு சொல்லிடுவார் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் லைவில் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் எப்பயுமே உங்களுக்காக தான் லைவ் போகிறேன் கரெக்டாக ப்ரோ. இதுக்கப்புறம் லைவ் டைம் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா, 6:00 ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 7:00 7:30 தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் ஸ்டடிக்கு போயிட்டு காலேஜ் ஸ்கூல் போயிட்டு டியூஷன்லாம் போயிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக தான் வரீங்க. உங்களால் நல்ல விஷயம் தான் அது. நம்ம ஏன் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைவ் வந்து ஃபன் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்டடிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹோம் ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க ஓகேவா. ஓகே ஒன்று ஒன்றா தாங்கிற கங்க்ராச்சுலேஷன் பார்க்குறப்ப இதாக தான் இருந்தது, பட் ஒன்றா கொடுக்குறப்ப தான் கொஞ்சம் இதாக இருந்தது. நிறைய பேருக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஓகே. ஏன்னா நிறைய பேர் டாப் அப் பண்ண முடியாமல் அதுமாரிலாம் இருப்பீங்க, அவங்களாம் அவங்களோட ஸ்கில்லை வச்சு திறமையை வச்சு வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி தட்டி தூக்குங்க. உண்மையுமே நல்ல ப்ரைஸ் தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் கேட்டிருந்தாரு எப்படி ப்ரோ என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த உண்மையே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், எம்ஆர்கே ஃபேமிலி இருக்க பயமேன் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரோ. நான் என் சேனல் என்னோட எம்ஆர்கே ஃபேமிலிக்கும் நான் சொல்கிறேன், அவங்களும் வருவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஓகேவா. எவ்வளோ ஃபஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்களோ அவ்வளோ ஃபஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அவர் ஒரு 100 ஸ்குவாட் 150 ஸ்குவாடு கிட்டே வந்துச்சுன்னா அவர் வந்து நித்துவன்றாரு. ஏபிஏ ஏற்கனவே வந்து 40 ஸ்குவாடு வந்துருச்சு. நான் வேறு உங்களுக்கு லேட்டாக வேறு சொல்லிட்டேன், எனக்கே அது கஷ்டமாக தான் இருக்குது. மறக்காமல் சீக்கிரமாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், வெயிட் பண்ணாதீங்க. அந்த பேனரில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், அவர் லிங்க்கு அவரோட சேனல் லிங்க் எல்லாமே அனுப்புவார். டீம் லிஸ்ட் எப்படி அனுப்புறது எல்லாமே அவர் அனுப்புவார். ஃபஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஓகே. இந்த இலை பாசை பார்த்தா எனக்கு வந்து பேட்ச் வேறு கம்மியாகிடுச்சு. இன்னும் எனக்கு 4 பேட்ச் இருந்தால் தான் அந்த லாஸ்ட்டில் அந்த எரியிற மண்டியை வாங்க முடியும். சரி பொறுமையாக வாங்கிக்கும், 23 தான் தேதி பொறுமையாக வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருந்த வரைக்கும் கிளைம் பண்ணியாச்சு ஓகே. கிரேட்ஸ்லாம் இது ஸ்கேர் கொடுத்தா கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும், பட் இது கொடுத்துட்டானுங்க ஓகே. செல் கைஸ் இந்த வீடியோ அதே தான் ஓகே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே. அந்த டோர்னமெண்ட்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ரெண்டு சேனல்லையும் லைவ் இருக்கும் ப்ரோ, ரெண்டு சேனல்லையும் வந்து டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ஓகே. அந்த சேனலில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு அனுப்புங்க, இந்த சேனல் வந்து நம்ம ஃபேமிலி ப்ளே பண்ணுறது காமிப்போம் ஓகே. செல்வரேஸ் ஓகேவா, எல்லாருக்கும் பாய். செல்வரேஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இன்றைக்கி லைவில் வந்து பாருங்கள் ஓகே. ஐஸ் பாய் பாய், லவ் யூ லாட்.